ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு ஆரோக்கிய குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது, தொட்டவுடன் சுருங்குவது போல சாப்பிட்டதுமே சர்க்கரை நோயை விரட்டி அடிக்கும் தொட்டாச்சினிங்கி. தொட்டாச்சினிங்கி என்னென்ன மருத்துவ குணங்களுக்கு பயன்படுகிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம் தொகுப்பில் பார்க்க போகிறோம். தொட்டாச்சினிங்கி மீது தொட்டாலோ அதன் மீது ஏதேனும் பட்டாலோ அது உடன் தன் சீரிலைகளை மூடிக்கொள்ளும், அதாவது தன் இலைகளை சுருக்கிக் கொள்ளும். தரையோடு படரும் செடி வகையான இதில் சிறு சிறு முட்கள் நிறைந்திருக்கும், சிறு பட்டையான காய்களை கொண்டிருக்கும். இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதன் மலர்கள் சிறிய பந்து போல் காட்சியளிக்கும். சர்க்கரை நோய்க்கு தொட்டாச்சினிங்கி வேரை நன்கு அலசி வெயிலில் உலர்த்தி இடித்து சூரணமாக்கி கொள்ள வேண்டும். இதே போல் தொட்டாச்சினிங்கி இலைகளையும் இடித்து சூரணமாக்கி இரண்டையும் சம அளவு கலந்து கொள்ளவும். இந்த கலவையை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து தினமும் 3 வேளை உட்கொண்டால் சர்க்கரை நோயில் இருந்து மீள முடியும். இதே சூரண கலவையை தினமும் 3 வேளை 1 டீஸ்பூன் அளவு எடுத்து காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம் பௌத்தரம் போன்ற நோய்களும் குணமாகும். சிறுநீர் சிக்கல். சுத்தம் செய்த தொட்டாச்சினிங்கி வேரை 1 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக நசுக்கி கொள்ள வேண்டும். பின்னர் இந்த வேரை மண் சட்டியில் இட்டு 3 தண்ணீர் சேர்த்து 1 ஆகும் அளவுக்கு சுண்ட காய்ச்சி பின் வடிகட்ட வேண்டும். வடிகட்டிய இந்த நீரை 1/4 அவுன்ஸ் அல்லது 1/2 அவுன்ஸ் வரை நாள் 1 3 வேளை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் சம்பந்தமான நீர் அடைப்பு, கல் அடைப்பு ஆகியவை குணப்படும். தளர்ச்சி நீங்க தொட்டாச்சினிங்கி வேரை சுத்தம் செய்து 40 அளவு எடுத்து மண் சட்டியில் இட்டு 3 தண்ணீர் சேர்க்க வேண்டும். நீர் 1 ஆகும் வரையிலும் நன்றாக சுண்ட காய்ச்சி கசாயமாக்க வேண்டும். சூடு தணிந்த பின் காய்ச்சியதை வடிகட்டி 1/2 அவுன்ஸ் வீதம் தினம் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் தளர்ச்சி நீங்கி உடல் தேறுவதோடு விந்தணு நஷ்டமும் நீங்கும். புண்கள், வெட்டு காயங்கள் குணமாக. இந்த இலையின் சாறு புண்களை குணப்படுத்தும். வெட்டு காயங்களை குணப்படுத்த முழு செடியையும் அரைத்து சாறு எடுத்து தினமும் 2 தடவி வந்தால் பலன் கிடைக்கும். மூட்டு வீக்கம். கை கால்களில் ஏற்படும் மூட்டு வீக்கத்தை குணப்படுத்த தொட்டாச்சினிங்கி இலையை மைய அரைத்து பூசலாம். அலர்ஜி, தோல் தடிப்புகளும் இதற்கு கட்டுப்படும். தேங்க்யூ.